காகிதம்னு நினைச்சிருந்தா அது காகிதமாவே போயிருக்கும். நீ அத கனவாவே நினைச்சிட்டிய தாயி. தப்பு பண்ணிட்ட மகளே, தப்பு பண்ணிட்ட. இன்னைக்கு சரின்னு படுறது, நாளைக்கு தப்புன்னு தோணும். கண்ணுக்கு தெரியறது ஒண்ணு, தெரியாதது ஆயிரம். வெளிக்கண்ணால பாக்காத தாயி, அகக்கண்ணால யோசி, நல்லா யோசி. பயப்படாத தாயி, கெட்ட காலம் வரும்போது ஆத்தாவை கெட்டியா புடிச்சுக்கோ மகளே. ஆத்தா துணை இருப்பா, ஆத்தா துணை இருப்பா. ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. அம்மா எதை பத்தி சொல்றாங்கன்னே தெரியலையே. நம்ம என்ன தப்பு பண்ணோம்? அம்மா மகமாயி நீதாமா எங்களை காப்பாத்தணும். நான் ஏதாவது தப்பு தெரியாம பண்ணிருந்தா என்ன மன்னிச்சுக்கங்கம்மா. This is nonsense, Santosh. Are you making fun of me? Prakash Group of companies oda quotation eppadi fail aagum? This is ridiculous. போய் நல்லா செக் பண்ணுவாங்க சார். நானே பர்சனலா செக் பண்ணி பாத்துட்டேன் சார். இதெல்லாம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணவே கூடாது. சூர்யா சார் மேல நான் வச்சிருக்கிற மரியாதையால இதெல்லாம் சொல்றேன். நீங்க பண்ண கோட்டை விட 100 ரூபாய் கம்மியா கோட் பண்ணி டெண்டரை புடிச்சிருக்காங்க. கோடிக்கணக்கான பண மதிப்புள்ள டெண்டருக்கு எப்படி சார் சரியா 100 ரூபாய் கம்மி பண்ணி கோட் பண்ண முடியும்? எங்கயோ இடிக்கல. What do you mean? உங்க கம்பெனில என்னமோ தப்பு நடந்திருக்கு, அத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. யாரு உங்க கம்பெனிக்கு துரோகம் பண்ணதுன்னு கண்டுபிடிங்க, இல்லனா இது தொடர்கதையா தான் இருக்கும். அப்புறம் கத்தி பிரயோஜனமே இல்ல. எவ்வளவோ வருஷமா பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி கூட நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அக்கறையில உங்ககிட்ட சொல்றேன். ஆக்சுவலி இதெல்லாம் என் வேலை கிடையாது, உங்க வெல்விஷர்ன்றதுனால சொல்ல வரேன். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் நோ வே சார், நீங்க பார்த்து பார்த்து கோட் பண்ண டெண்டர் இது. இது எப்படி மிஸ் ஆகும்? எவ்வளவு கவனமா இருந்தோம். இட்ஸ் அன்பிலீவபிள் சார். ஜஸ்ட் 100 ரூபீஸ். எவ்வளவு சாமர்த்தியமா உள்ளாடுறாங்க பாத்தியா. உன் கோட் எனக்கு தெரியும்டா. 100 ரூபா உன்னை விட கம்மியா கோட் பண்ணி உன் டெண்டரை தூக்குறேன் பாருன்னு சொல்லி செஞ்சிருக்கானுங்க. You mean information leak ஆயிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா? No sir, chance இல்ல. அனு அப்படி எல்லாம் செய்யற ஆளே கிடையாது சார். அனுவா? ஆமா சார், டெண்டர் ஃபைல் அவகிட்ட தான இருக்கு. நீங்க தான 2 நாளைக்கு முன்னாடி அவகிட்ட கொடுத்தீங்க. But sir, I am sure she is 100% believable. இத பத்தி அவ யார்கிட்டயும் ஒரு வார்த்தை பேசிருக்க கூட chance இல்ல சார். பட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனா நீங்க வேணா அவகிட்ட பேசி பாருங்க சார். யூ டேக் எ கால். யூ கால் ஆனோ வரும்போது ஃபைலிங் கொண்டு வர சொல்லு. ஓகே சார். அனு, சந்திரா சார் அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஃபைல் கொடுத்தாருல்ல, டெண்டர் கொட்டேஷன் ஃபைல். அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வா இம்மீடியட்லி. That's wonderful. அனு, சந்திரா சார் பார்வைய ஓம் பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ அடிக்க போற புயல உன் லைஃப் டைம்லயே நீ பார்த்திருக்க மாட்ட. எஸ் மீராஜி, கான்ஃபரன்ஸ் ஹால்கா? ஓகே வரேன். ஓகே உடனே வரேன். ஏன் இவ்வளவு அவசரமா வர சொல்றாங்க? என்ன
என்ன எல்லாரும் திடீர்னு கான்ஃபரன்ஸ் காலுக்கு போறாங்க? நானும் அதே தான் யோசிச்சேன். பங்கஜ் சார் வேற போயிருக்காரு, சூர்யா சார் வேற ஆபீஸ்ல இல்ல, என்ன நடக்குதுன்னே தெரியல. சூர்யா சார் இல்லாதப்பதான் அவரோட அருமையே தெரியுது. கரெக்டீனா, சூர்யா சார் எப்பயாச்சும் தான் கோவப்படுவாரு, ஆனா சந்திரா சார் எப்பயாச்சும் தான் கோவப்படாம இருக்கிறாரு. ஒரு ஆபீஸ்னா அப்படித்தான் இருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. உன்ன மாதிரியா தீனா இருக்கா? தீனா மாதிரியே எவனோட இருக்காங்களா? வேலையை பாருங்க. I have trusted you. இந்த வேலைக்கு நீ தான் சரியான ஆளுன்னு நான் தான் உன்னை சொன்னேன். ஆனா இப்போ நான் எடுத்த டிசிஷன் தப்புன்னு நீயே என்ன ஃபீல் பண்ண வச்சிட்ட. I'm terribly disappointed. இல்ல சார், நான் அந்த ஃபைலை ரொம்ப பத்திரமா தான் வச்சிருந்தேன். இப்போ அந்த ஃபைல் எங்க வீட்ல தான் இருக்கு. அதுல இருக்கிற டீடைல்ஸ் அப்படி லீக் ஆக சான்ஸே இல்ல. என்ன நம்புங்க சார். ஃபைலை எப்பவுமே கையிலேயே வச்சிருந்தியா அனு? நீ பாட்டுக்கு ஃபைலை கொண்டு போய் வீட்டுல வச்சிருக்க. நீ ஆபீஸ்க்கு வந்தப்போ வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்களோ? மேம், எங்க காலனிக்கு தான் நீங்களே வந்திருக்கீங்கல்ல, எங்க வீட்டுக்குள்ள அப்படி யாரும் வர மாட்டாங்க. வீட்ல இருக்குறது ஒரே ஒரு ரூம், யாராச்சும் வந்தாலும் யாருக்கும் தெரியாம அப்படி அந்த ஃபைல பார்க்க முடியாது மேம். அந்த ஃபைல் ஓ பொறுப்புல தானே இருந்துச்சு, அத கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டிய டியூட்டி உன்னோடது தானே. என்ன நம்புங்க, என்ன நம்புங்கன்னு சொன்னா மட்டும் போதுமா? இன்னைக்கு இப்ப நடந்திருக்கிற இந்த டெண்டர் குளறுபடிக்கு நீதான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனோ. நான் எந்த தப்பும் பண்ணல, ப்ளீஸ் என்ன நம்புங்க சார். உங்களை நம்புறது நம்பாதது பிரச்சனை கிடையாது, இந்த தப்பு எப்படி நடந்ததுன்னு கண்டுபிடிச்சாகணும். அந்த தப்பு திரும்ப நடக்காம இருக்கணும்னா உங்ககிட்ட நாங்க இதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். எக்ஸாக்ட்லி பங்கஜ், வாட் பங்கஜ் சேஸ் வெரி மச் கரெக்ட். ஃபைல் ஒன்று தானே இருந்தது, அப்ப நீதான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். இப்ப என்ன பண்றது மீரா, வாட்ஸ் நெக்ஸ்ட் சார்? நீங்க எந்த தப்பும் பண்ணலனா பயப்பட ஒண்ணுமே இல்ல மேடம். மீரா, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் our rules and procedures. சார், பேசிக்கலி இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்தா பிரச்சனையில சம்பந்தப்பட்டவங்க பெர்மிஷனோட அவங்க வீட்ல போய் சர்ச் பண்ணுவோம். அங்க ஏதாவது பணமோ பொருளோ கிடைச்சா அது எப்படி வந்ததுங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கேட்போம். சரியான பதில் வரலன்னா அவங்க தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிடுவோம். ஓகே, சம்பந்தப்பட்டவங்க உங்க வீட்ல சோதனை போட ஒத்துக்கலனா? We have to sir. டிஸ்மிஸ் பண்றது தவிர வேற எதுவும் வழி இல்ல சார். பெரிய அளவு அமௌண்ட் இதுல இன்வால்வ் ஆகாம இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல சார். சார், I don't mean அனு, பொதுவா சொன்னேன். சார், வீட்ல போய் சோதனை போட்டா எங்க அப்பா அம்மா உயிரியே விட்டுருவாங்க சார். பண காசை விட என்னெல்லாம் சொல்லணும்னு இதுல எழுதி வச்சிருக்கேன். ஆனா உன்னை பார்க்கும் போது இதுல பாதியாவது என்னால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. உன்கிட்ட எவ்வளவோ பேசணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா உன்னை பார்த்ததுமே அது எல்லாமே மறந்து போயிடுது. உனக்கும் இப்படிதான் இருக்கும் அனு. அன்னைக்கு மட்டும் நீ மயக்கம் போட்டு விழாம இருந்திருந்தனா நான் கொண்டு வந்த மல்லிகை பூவே என் மனசை உனக்கு சொல்லிருக்கோம். Thank you.
I trust you, Anu. சூர்யா. அம்மா, ஒரு வழியா ஆபீஸ் கிளம்பிட்டியே. சந்திரா கிட்ட இருந்து நீ மொத்தமா விலகிடுவியோன்னு பயந்துட்டு இருந்த. நான் இப்ப கூட ஆபீஸ்க்கு சும்மா தான் போ. சந்திரா வேலையில தலையிட போறதில்ல. He will manage ma. இல்லப்பா, அவனுக்கு அனுபவம் பத்தாது. அவன் என்ன பண்றான்னு கொஞ்சம் பாத்துக்கப்பா. அம்மா, நீங்க இப்படி சந்தேகப்பட்டுகிட்டே இருந்தா அவன் எப்படி பெரிய ஆளா வர முடியும்? அவனை தனியா பிசினஸ் கவனிக்க விட்டாதான் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். எனக்கு நம்பிக்கை இருக்குமா, அவன் நிச்சயம் பிசினஸ் நல்லா பார்த்துப்பான். என்ன ப்ரோ இன்லோ, எங்க கிளம்பிட்டீங்க? ஆபீஸ் கண்ணி. ஆபீஸ் கா? ஒரு முக்கியமான விஷயம். அதான் அந்த முக்கியமான விஷயத்தை ஃபோன்ல பேசலாமே ப்ரோ இன்லோ. அப்போ ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் சும்மா ஒரு ஷோக்கு தானே? அப்படி இல்ல அண்ணி. சந்திரா மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்ல ப்ரோ இன்லோ. அவன் ஒரு பொம்மை மாதிரி அங்க இருக்கணும். ஆனா அவனை கண்ட்ரோல் பண்ற பவர் உங்ககிட்ட இருக்கணும். அப்படி தானே? இல்ல அண்ணி, ஒரு முக்கியமான விஷயம் சொன்னல. நானும் அததான் சொல்றேன். இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கிற எபிலிட்டி சந்திராக்கு இல்லைங்கிறது உங்களோட அபிப்ராயம். அதுக்கு தான் இப்போ நீங்க அங்க போறீங்க. Am I right, bro-in-law? No, honey. It's fine, bro-in-law. நீங்க சொன்ன பேச்ச மாற மாட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்களும் எல்லாரும் மாதிரிதான். போங்க bro-in-law, போங்க. உங்க ஆபீஸ், உங்க அதிகாரம். சந்திரா என்ன சும்மா கருவேப்பில மாதிரி அங்க இருக்கட்டும். நீங்க போங்க. நீங்க தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க bro-in-law. இம்பார்ட்டன்ட் டிசிஷன் வேற சொன்னீங்கல்ல. லேட் ஆயிடு, போது போயிட்டு வாங்க. இல்ல அண்ணி, நான் ஆபீஸ்க்கு போறது உங்களுக்கு பிடிக்கலனா நான் போல. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. ஐ அம் சாரி. ப்ரோ இன் லா, சந்திராக்கு கொஞ்சம் அத சான்ஸ் கொடுங்க. ஹி வில் ப்ரூவ். எல்லா வேலையும் முடிச்சிட்டு சாப்பிட்டு அந்த டிவி பாக்குற சுகம் இருக்கே, அது வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க தான் அதோட முழு சந்தோஷத்தையும் உணர முடியும். எக்ஸ்கியூஸ் மீ, வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க, உட்காரு. சொல்லுங்க. நாங்க ஒரு முக்கியமான வேலையா இங்க வந்திருக்கோம். உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னாலும் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஆபீஸ சேர்ந்த ஒரு ஃபைல அனு வேற யார்கிட்டயோ கொடுத்துட்டான்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? அனு மேலயா? ஆமா, ஏதோ மோசடி நடந்துருச்சுன்னு அனு மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த செக் பண்ணதான் நாங்க இங்க வந்திருக்கோம். என்னது மோசடியா? அனுவா, என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்கம்மா, அனு அப்படி செய்யற பொண்ணு இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு சார் எங்க வீட்டு சோதனை போட வரீங்க? மோசடி அது இதுன்னு சொல்றீங்க? மான மரியாதையோடு வாழ்ற குடும்பம் சார் நாங்க. நாலு பேருக்கு தெரிஞ்ச ஐயோ, ஆபீஸ் ரூல்ஸ் மீற முடியாது இல்லம்மா. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ். இப்படி வீட்டுல யாருமே இல்லாத நேரம் பார்த்து சோதனை போடுறேன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? புஷ்பாமா, அமைதியா இருங்க, கதவை பூட்டிக்கோங்க. சுத்தி இருக்கிறவங்க முன்னாடி உங்களை அவமானப்படுத்தணுங்கிறது எங்க நோக்கம் இல்ல. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா 10 நிமிஷத்துல எங்க வேலை முடிஞ்சிடும். எதுவும் இல்லைன்னா நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம்.
நீங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாம இருந்தீங்கன்னா யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆமாமா. திடீர்னு வந்து என்னெல்லாமோ சொல்றீங்களே மேடம். இருங்க, நான் வீட்டுக்காருக்கு ஒரு போன் போட்டு தரேன் அவர்கிட்ட. இல்லம்மா, அணுகிட்ட பேசிட்டு தான் நாங்க வந்தோம். நாங்க இங்க வந்தது அணுவுக்கும் தெரியும். இப்ப சோதனை பண்ண நீங்க ஒத்துக்கலனா அணுவுக்கு வேலை போயிடும். கெட்ட பேரோட வேலை போகணுமாம்மா. யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் 10 நிமிஷம் அமைதியா இருங்க. எனக்கு நிச்சயமா தெரியும் அணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு. ஏதாவது முக்கியமான ஃபைலை வீட்டுக்கு கொண்டு வந்தாளா? ஆமா, ஒரு ஃபைல் கொண்டு வந்தா அப்புறம் எடுத்துட்டு போயிட்டா. அந்த ஃபைல் வீட்ல இருந்தப்போ யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்களா? இப்படி கேட்டா நான் என்ன சார் சொல்றது? எப்பவும் வீட்டுக்கு வரவங்க தான் வந்தாங்க. சந்தேகப்படுற மாதிரி யாராவது? அப்படி இல்ல, யாரும் வரல சார். நாங்க உங்க வீட்டை சர்ச் பண்ணிக்கலாமா? நீங்க கோஆபரேட் பண்ணலனா அணுவுக்கு வேலை போறதோட சில சமயம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட போக சான்ஸ் இருக்கு. ஐயோ மேடம், நீங்க என்னென்னமோ சொல்லி என்ன பயப்படுத்துறீங்க. நாங்கோட திருடங்கல்ல போலீஸ் வரைக்கும் போறதுக்கு நீங்க என்ன வேணா தேடிக்கங்க. என் பொண்ணு ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. முதல்ல நீங்க என்ன சொல்றீங்க, என்ன தேட போறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. தாராளமா தேடுங்க, தேடுங்க. மடியில கணவர் தான் பயம் இருக்கிறதுக்கு. தாராளமா தேடிக்கங்க. சுப்பு,